வணக்கம். நாளும் அறிவோம் சேனலுக்கு தங்களை வரவேற்கின்றேன். நாளும் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். பாதங்களை பாதுகாக்கும் வழி. இரத்த நாளங்கள் போல் சிறுநீரக நெப்ரால்கள் போல் இனிப்பு நோயில் பாதுகாக்க வேண்டிய முக்கிய விஷயம் புறநரம்புகள். இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் இல்லாத போது பெரும்பாலோருக்கு வரும் முக்கிய சிக்கல் கால் பாதம், உள்ளங்கையில் வரும் எரிச்சலுடன் கூடிய வலி, சில நேரத்தில் தீ சுட்டது போன்ற எரிச்சல் அல்லது பஞ்சில் நடப்பது போன்ற உணர்வு. இது சர்க்கரை நோயின் புற நரம்பு தாவித நோயாகும், டயாபெடிக் பெரிஃபெரியல் நியூரோபதி. ஆரம்பத்தில் சற்று லேசாக தொடங்கினாலும் கொஞ்சம் உதாசீனப்படுத்திவிட்டால் இந்த சிக்கல் நாள்பட அவதியை தந்துவிடும். சித்த மருத்துவத்தில் இதை கரபாத சூளை என சரியான பெயர் காரணத்துடன் வெகுகாலம் முன்பே அழைத்திருக்கிறார்கள். நரம்பு செல்கள் அனைத்தும் வேதிப்பொருட்கள் மூலமே செய்திகளை பரிமாறிக் கொள்கின்றன. அந்த பரிமாற்றம் குலைவதால் தான் இந்த புற நரம்பு தாபிதம் உருவாகிறது. 5 கிலோமீட்டர் எனும் கணக்கில் தினசரி நடைப்பயிற்சியை விடாது தொடர்ச்சியாக செய்யும் இனிப்பு நோயினருக்கு புற நரம்பு தாபிதம் பெரும்பாலும் வருவதில்லை. கூடவே பிராண ஓட்டத்தை உடலெங்கும் சமன்படுத்தும் பிராணயாமா யோகாசன பயிற்சி செய்வோருக்கு புறநரம்புகள் பாதுகாப்பாகவே இருக்கும். உலக சுகாதார நிறுவனம் முதல் அனைத்து ஆய்வாளர்களும் அங்கீகரிக்கும் ரேண்டமைஸ்ட் கிளினிக்கல் ட்ரையல் எனப்படும் நோயாளிகளிடம் நடத்தப்படும் சோதனையில் இதுவரை உலகமெங்கும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற 13 பரிசோதனைகளில் அக்யூபங்சர் முறை நீரிழிவு நோயில் ஏற்படும் புற நரம்பு தாபித வலியை குறைப்பதை அறிந்திருக்கிறார்கள். எனவே வருமுன் காக்க நடைப்பயிற்சி செய்யுங்கள், மூச்சு பயிற்சி செய்யுங்கள். லேசாக ஆரம்பிக்கும் போதே யோகாசன பயிற்சி அல்லது அக்யூபங்சர் பயிற்சியை முறையாக பயின்ற மருத்துவர்களின் ஆலோசனைப்படி எடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் பாதங்களை உறுதியாக பாதுகாக்க முடியும். சரி, இதற்கு என்ன மூலிகை பயன்படும்? அமுக்குரா கிழங்கு சித்த மருத்துவத்தின் மிக முக்கியமான மூலிகை. இந்தியன் ஜின்சங் என உலக மூலிகை வணிகத்தில் இதற்கு செல்ல பெயரும் உண்டு. அமுக்குரா கிழங்கை சேகரித்து சுத்தம் செய்து புட்டு அவிப்பது போல இதை பாலில் இட்டு புட்டு அவியல் செய்து அவசியப்படுவோருக்கு 1000 ஆண்டுகள் பரிமாறியுள்ளது சித்த மருத்துவம். இந்த அமுக்குரா கிழங்கு சூரணத்தை சித்த மருத்துவரிடம் பரிந்துரை பெற்று பயன்படுத்தும் பட்சத்தில் புற நரம்பு தாபிதம் நீங்கும். கூடுதல் பலனாக உற்சாகம் பீரிடும், உடல் வலியும் போகும். தொட்டார் சினுங்கி நாம் மறக்க முடியாத ஒரு மூலிகை. சிறு பிள்ளையாக இருக்கும் போது ஓடிப்போய் அதன் இலைகளை தொட அது வெட்கி நாணி இலைகளை மூடிக்கொள்ளும். இது வெறும் விளையாட்டு செடி இல்ல, நரம்புக்கு உரம் சேர்க்கும் மூலிகை. இது நீரிழிவு நோயின் புறநரம்பு தாபித நோய்களில் பெரிதும் பயன்படுகிறது. சரி, உணவில் என்ன செய்ய முடியும்? உயிர்ச்சத்து B12 சரியாக இருக்க வேண்டுமே என்கிறார்கள். இதற்கு B12 துளி கூட காய்கறியில் இல்லை. அதனால் சைவ உணவு சாப்பிடுவோருக்கு B12 பஞ்சம் நிச்சயம் உண்டு என்கிறது நவீன உணவு அறிவியல். பாலில் கொஞ்சம், கோழி ஈரலில் கூடுதலா என புலால் வழி பரிமாறலில் B12 சத்து நிறையவே கிடைக்கும். முருங்கையும் பொன்னாங்கண்ணி கீரையும் புற நரம்பை பாதுகாக்க பயன்படும் இரு முக்கிய கீரைகள் என்பதால் அவற்றில் தஞ்சம் அடையலாம். சாதாரணமாக சேரில் உட்கார்ந்து தொலைக்காட்சி பார்க்கும் போது காலடியில் ஒரு துண்டை விரித்து அதன் மீது காலை வைத்து இரு காலின் விரல்களால் துணியை கவ்வி நகர்த்தும் எளிய பயிற்சியை நோயுள்ளவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று. இப்பயிற்சி கால், விரல், கெண்டைக்கால் தசைகளை தூண்டி பாதங்களில் இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தும். புறநரம்பில் வரும் தாபிதத்தை குறைக்க அது உதவும். பக்தி பரவசத்தில் கொதிக்கும் வெயிலில் கற்கள் பதிக்கப்பட்ட பிரகாரத்தில் சுற்றுவது உடலுக்கு ஆபத்தானது, பாதத்துக்கும் ஆபத்தானது ஆகும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய நாளும் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர்